183 பால் போட்டு ஒரு ரன் கூட கொடுக்காத ஒரு கிரிக்கெட் பிளேயரா? எதுக்காக பிரான்ஸ்ல எல்லாம் இயர்போன் இல்லாம மொபைல் விற்க கூடாது? இஸ்ரேல் நாடு எதுக்காக இந்திய கொடி அவங்க நாட்டுல காட்டுது? இந்த உலகத்துல எக்ஸ்பென்சிவான டாய் காரை எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? ஹாங்காங்ல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி சதுரமான ஓட்டையே விட்டுருக்காங்க? இந்த உலகத்துல மிகப்பெரிய தேசிய கொடியை உருவாக்குனது எந்த நாடுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சில வாரங்களுக்கு முன்னாடி ஆப்பிளோட ஷேர்ஸ் நம்ம ஃப்ரீயாவே எடுத்திருந்தோம். அதே போலவே இன்னைக்கு டெஸ்லாவோட ஷேர்ஸ் ஃப்ரீயாவே எடுக்க போறோம். இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20, உலகத்திலே பெஸ்டான கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதிகமா இந்தியால தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா பாபு நாத்கர்ணிங்கிறவரை எடுத்துக்கலாம். இவர் 1964 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு நடந்த டெஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்ல நாத்கர்ணி மொத்தம் 183 பால் போட்டாரா? அந்த 183 பால்லயே இங்கிலாந்து ஒரு ரன் கூட எடுக்கலையாம். அதனாலே பாபு நாத்கர்ணி என்கிறோட பேர் உலக கிரிக்கெட் வரலாறுலயே இடம் பிடிச்சிடுச்சு. ஏன்னா அவரோட இந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் யாராலையுமே உடைக்க முடியலையாம். நம்பர் 19, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் அவங்க நாட்டோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காக புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு புது புது ப்ராஜெக்ட்லயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நேரத்துல ரஷ்யா அவங்களோட ஒரு புது ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, ரஷ்யா இந்த உலகத்திலேயே முதல் முதல் ஃபிளைங் ஸ்கூட்டரை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி முடிச்சிருக்காங்களாம். இப்ப இந்த ஸ்கூட்டரை வச்சு பல வித்தியாசமான டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களாம். ஒருவேளை இந்த ஃபிளைங் ஸ்கூட்டர் எல்லா டெஸ்ட்லயுமே பாஸ் ஆயிடுச்சுன்னா கூடிய சீக்கிரத்துல ரஷ்யன் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஃபிளைங் ஸ்கூட்டர்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துதான் போவாங்க. நம்பர் 18, ஹாரி பாட்டர் மூவி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல இந்த மாதிரியான ஒரு ஃபிளைங் கார் சீனை காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இந்த காரை எப்படி பறக்க வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த மாதிரியான சீன் எல்லாம் கிரீன் ஸ்கிரீன் வச்சு தான் எடுப்பாங்க. அதுல காரை பறக்க வைக்கிற மாதிரி காட்டுறதுக்காக காருக்கு மேல கயிறு கட்டி இந்த மாதிரி தொங்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா காரை எப்படி எல்லாம் பறக்க வைக்கணுங்கிற மூமெண்ட் எல்லாம் ஷூட் பண்ணி பேக்ரவுண்ட் அப்படியே கிரீன் ஸ்கிரீன்ல இருந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால தான் படத்துல நமக்கு கார் உண்மையாவே பறக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா ஹாரி பாட்டர்ல காட்டுற கோட்டைகள் எல்லாமே இந்த மாதிரியான சின்ன சின்ன தெர்மாகோல்ல உருவாக்கப்பட்டதுதான். இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி தான் ஃபைனலா எடிட்டிங் மூலமா ரியலிஸ்டிக்கா மாத்துறாங்க. நம்பர் 17, இந்தியாவும் இஸ்ரேலும் ரீசெண்டா அவங்களுடைய 30th வருஷ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு செலிப்ரேஷன் மூலமா இந்தியாவும் இஸ்ரேலும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க என்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்தியால இந்த 30th வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்தியால இருக்கிற முக்கியமான மானுமெண்ட்ஸ்ல இந்தியா அண்ட் இஸ்ரேலோட கூடிய லைட் போட்டு ஒன்னு சேர்த்து காமிச்சிருக்காங்க. அதே போலவே இஸ்ரேல் அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு இடம் மசாடால இந்த மாதிரி இந்தியாவோட கூடையும் இஸ்ரேலோட கூடையும் காமிச்சிருக்காங்க. இதனால தான் இந்தியாவோட நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஷிப் ரேஸ்ல இஸ்ரேல் மொத்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப்லயே தான் இருக்கும். யூடியூப் கூகுளுடையது. நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் ஆண்ட்ராய்டு இல்லனா iOS தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் அமேசானா தான் இருக்கும். மூவி பார்க்கணும்னா அதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிஸோடையது தான். சோ இதுல இருந்து தெரிய வருதுன்னா யூஎஸ்ல டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே தான் வருது. கண்டிப்பா உங்கள சிலவர் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க யுஎஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்குது. இந்தியால நம்ம ஷேர்ஸ் வாங்கணும்னா மினிமம் ஒரு ஷேரையாவது வாங்கி ஆகணும். ஆனா அமெரிக்கன் ஷேர்ஸ்ல நம்ம சின்ன ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்ல இருந்தே வாங்கலாம். அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட்ட கூட வாங்கலாம். அது மட்டும் இல்லாம டாலருக்கு நிகரான ரூபாயோட சரிவு இந்த பெனிஃபிட்ட கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேங்க் சார்ஜஸ், புரோக்கர் சார்ஜஸ், அக்கௌண்ட் ஓபனிங் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறையவே சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனா ஐஎன்டி மணி ஆப்பை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். இதுல பையிங் அண்ட் செல்லிங் ஸ்டாக்ஸ் கமிஷன் கிடையாது, பேப்பர் ஒர்க் இல்ல, அக்கௌண்ட் ஓபனிங் ஃபீஸும் இல்ல. அது மட்டும் இல்லாம யுஎஸ்ல ஸ்டாக் அக்கௌண்ட் லோட் பண்றதுக்கு ஃபிளாட் சார்ஜஸும் கிடையாது. சோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் மூலமா சைன் அப் பண்ணீங்கன்னா டெஸ்லாவோட ஃப்ரீ ஷேர்ஸ் உங்க ரிவார்ட் செக்ஷன்ல கிடைக்கும். இதை நீங்க பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. ஆனா சைன் அப் பண்ணும்போது ஃபிட் டெஸ்லாங்கிற கோட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்லாவோட ஷேர்ஸ் கிடைச்சிரும். முக்கியமா 10,000-20,000 வச்சு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா ஐஎன்டி மணி ஆப் டவுன்லோட் பண்ணி யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 16, இதுவரைக்கும் எல்லாருமே நிறையவே ஃபீமேல் போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெர்மனியோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆபீசர் பத்தி பார்க்கலாம். இவங்களோட பேர் தான் ஆண்ட்ரினி கொலீசர். 34 வயசான இவங்க ஜெர்மனில ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பாடி பில்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டராகவும் இருக்கிறாங்களாம். இவங்க இதுவரைக்கும் நிறைய பாடி பில்டிங் காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறையவே அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல இவங்க ஒரு வெரிஃபைடான செலிபிரிட்டியாவும் இருக்கிறாங்க. அண்ட் இவங்களை ஃபாலோ பண்ற ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. நம்பர் 15, நம்ம இதுவரைக்கும் நிறையவே சின்ன பெரிய வித்தியாசமான பிரிண்டர்ஸ் பார்த்திருப்போம். ஆனா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பிரிண்டரை பாருங்க, இதுதான் ஹேண்ட் ஹெல்ட் பிரிண்டர். இந்த பிரிண்டரை வச்சு ஒரே செகண்ட்ல எங்க வேணாலும் என்னத்த வேணாலும் எழுதிடலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வித்தியாசமான ஃபான்ட்ஸ்ல சின்னதாவும் பெருசாவும் எப்படி வேணாலும் எழுதலாமாம். எவ்வளவு பெரிய பெரிய மெஷின் மூலமா பண்ண வேலைகள் எல்லாம் இவ்வளவு சின்ன டிவைஸ்லயே கொண்டு வந்துட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா டெக்னாலஜி ரொம்ப வேகமாவே டெவலப் ஆயிட்டு வருது. நம்பர் 14, இந்தியாவுக்கு டோக்கியோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கி தந்த நீரஜ் சோப்ராவை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீரஜ் சோப்ரா அதுக்கான ட்ரைனிங் எங்க எடுத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நீரஜ் அவரோட பேசிக் ட்ரைனிங் எல்லாம் இந்தியால தான் எடுத்தாரு. ஆனா அவரோட ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஜெர்மனி போய் தான் கம்ப்ளீட் பண்ணாராம். ஜெர்மனில முக்கியமா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மெஷின்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த மாதிரி ஹேண்டில் பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸா மேல வீச வேண்டிய
வேண்டியது இருக்கும். இதனால ஷோல்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுமாம். இந்த மெஷினோட பேரு கிராஃப்ட் ட்ரைனிங் கிரேட். இது ஜெர்மனி ஜாவலிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காகவே உருவாக்கி இருக்கிறாங்களாம். நல்ல விஷயம்னா இந்த மெஷினை இப்ப இந்தியாலயும் வாங்கி வச்சிருக்காங்க. நம்பர் 13 வேர்ல்ட் வார் 2 சமயத்துல நிறையவே ஆபத்தான விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வேர்ல்ட் வார் 2 சமயத்துல ஒரு ஜாப்பனீஸ் பைலட் நோபோ ஃபோஜிட்டா என்கிறவரு போர் சமயத்துல யுஎஸ்ஏ மேல பாம்பு போட்டாரு. இந்த மாதிரி போர் சமயத்துல யுஎஸ்ஏ மேல பாம்பு போட்ட ஒரே ஆளு இவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் போர் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் யுஎஸ்ஏ நோபோ ஃபோஜிட்டாவை அவர் பாம்பு போட்ட அதே டவர்ல அவரை இருக்கிறதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபோஜிட்டாக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்குது. அதுக்கப்புறமா அவரோட மனசுல இருந்த கஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அவரோட குடும்ப சொத்தான ஒரு ஜாப்பனீஸ் வார்டு அந்த டவுனோட மேயருக்கு கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. நம்பர் 12 ஒருவேளை உங்ககிட்ட இந்த உலகத்திலே வெலை கொண்ட டாய் காரோட விலை எவ்வளவு இருக்கும்னு கேட்டா ஒரு சில ஆயிரங்கள் வரை இருக்கலாம்னு நம்ம நினைப்போம். ஆனா ஸ்கிரீன்ல தெரியற இந்த டாய் காரை பாருங்க. இந்த காரை முழுக்க முழுக்க ஜேம்ஸ் பாண்டோட ஆஸ்டன் மார்டின் DB5 காரை பத்தி இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கி இருக்காங்க. இந்த காரை ஒரு ஒரிஜினல் கார் சின்ன சைஸ்ல இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த டாய் காரோட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா $1 lakh. அதாவது நம்ம நாட்டு கணக்குப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். இந்த பணத்தை வச்சு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு லக்ஸரியான காரை கூட விலைக்கு வாங்கிடலாம். நம்பர் 11 கூடிய சீக்கிரத்துல இந்தியாலையும் 5G இன்டர்நெட் வரப்போகுது. இந்த 5G இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் ஏர்டெல் ஜியோவையும் பின்ன தள்ளி விட்டுரும் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா 2016 ஏர்டெல் வீடியோகான் சிம் கார்டு கம்பெனியை விலைக்கு வாங்கிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டோகோமோ யூனியன் ஏர்செல் மாதிரியான நிறையவே கம்பெனிகளையும் விலைக்கு வாங்கிட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாம் விலைக்கு வாங்கினதுக்கு அப்புறம் ஏர்டெலோட ரீச் இன்னமும் அதிகமாயிட்டு ஏன்னா அந்த எல்லா கம்பெனிகளோட மொபைல் டவரும் ஏர்டெலுக்கு அண்டர்ல வந்துட்டு இதனால ஏர்டெலோட இன்டர்நெட் ஸ்பீடும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குதான். அதுக்கப்புறமா 2020 இந்தியால மாட்டப்பட்ட 90 லட்சம் பிராட்பேண்ட்ஸ்ல 70 லட்சம் பிராட்பேண்ட் கனெக்ஷன் ஏர்டெலுடையதுதான். இந்த மாதிரி ஏர்டெல் அவங்களோட இன்டர்நெட்கான எல்லா வழிகளையும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இப்ப 5G இன்டர்நெட் ரிலீஸ் பண்றதுல வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுக்காக இதுவரைக்கும் 209 சேட்டலைட்ஸையும் அனுப்பிட்டாங்க. ஒரு பக்கம் ஏர்டெல் இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது ஜியோ இன்னும் எந்த ஒரு பெரிய ஸ்டெப்பையும் எடுக்காம இருக்குதான். இதனால 5G இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் ஏர்டெலோட ராஜ்யம் தான் இருக்கும் சொல்றாங்க. நம்பர் 10 நீங்க இதுவரைக்கும் நிறையவே வித்தியாசமான உயிரினங்களோட முட்டையை பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு முறை இந்த முட்டைகளை பாருங்க. இந்த முட்டை சாலமண்டரோடையது. சாலமண்டரோட முட்டை இந்த மாதிரி பாக்குறதுக்கு முழுக்க முழுக்க டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். இந்த முட்டையில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த முட்டையில இருக்கிற கருவுல இருந்து குட்டி சாலமண்டர் வளர்ந்து வர்றத உங்களால உங்க கண்களால பார்க்க முடியும். நம்பர் 9 லாலிபாப்னாலே சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச முட்டையில ஒண்ணு. இந்த லாலிபாப்பை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பிளாஸ்டிக் பைப் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பைப்பை கீழே வீசுறதுனாலே நிறையவே பொல்யூஷன் பரவுதான். இதை தடுக்கிறதுக்காகவே அம்பிரல்லா ஆர்கானிக் என்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கம்பெனியோட லாலிபாப்பை வாங்கி சாப்பிட்டு கீழே இருக்கிற பைப்பை கீழே வீசிட்டோம்னா கொஞ்ச நாள்ல அந்த பைப் ஒரு மரமா முளைச்சு வந்துருமாம். இதனால பொல்யூஷனும் பரவாது, மரங்களும் வளர்க்கப்படும். நம்பர் 8 நிறையவே வித்தியாசமான வகையான எறும்புகள் வாழ்ந்துட்டு வருது. அந்த எறும்பு வகைகள்ல ஒரு வித்தியாசமான ஒரு இனத்தை சேர்ந்ததான் இந்த டிராப் ஜாயின்ஸ் என்கிற இந்த எறும்புகள். இந்த எறும்புகள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த எறும்புகள் அதுங்களோட எதிரிகள்ட்ட சண்டை போடும் போது எதிரிகளை பலமா தாக்குறது மட்டும் இல்லாம தன்னை பாதுகாத்துக் கொள்றதுலயும் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். இந்த எறும்புகள் ஒரே நேரத்துல அதோட எதிரிகளை ரொம்ப பலமா கடிச்சிட்டு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் விழுந்துருமாம். இதனால இதுங்க கிட்ட கடிப்பட்ட எதிரிகள் உயிரோட இருந்தாலும் உடனே அந்த எறும்புகளை தாக்கவும் முடியாது. ஏன்னா இந்த எறும்புகள் கடிச்ச உடனே ஜம்ப் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு தப்பிச்சு ஓடி இருக்குமாம். நம்பர் 7 போலாண்ட்ல August 1st போலாண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரே நேரத்துல 60 செகண்ட்க்கு எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்படி அசையாம நிப்பாங்களாம். எதுக்காகனா போலாண்ட்ல ஒவ்வொரு August 1st வார்சா அப்ரைசிங் கொண்டாடுறாங்க. அதாவது இந்த நாள்ல தான் ஜெர்மனியோட ஆதங்கத்தை அவங்க நாட்டை விட்டு வெளியே நிக்கிறாங்களாம். அந்த நாள்ல நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருஷமும் 60 செகண்ட்க்கு இந்த மாதிரி எல்லாருமே அதுக்காக மரியாதை செலுத்துவாங்களாம். நம்பர் 6 சைனாவோட ஒரு பகுதியான ஹாங்காங்ல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்ல இந்த மாதிரியான பெரிய சதுர ஓட்டையை கொடுத்திருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல இந்த மாதிரியான ஓட்டையை கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா ஹாங்காங் மக்கள் எல்லாருமே ராத்திரி நேரத்துல வானத்துல டிராகன் பறக்கும் நம்புறாங்க. இந்த டிராகன் பறந்து வரும்போது வழியில ஏதாவது பில்டிங் இருந்ததுன்னா டிராகன் கோவம் வந்து அந்த பில்டிங்கே எரிச்சிருமாம். அதனாலே டிராகனுக்கு எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாம அது சேஃபா போகிறதுக்காக டிராகனை நம்புறவங்க கட்டுற பில்டிங்ல எல்லாமே இந்த மாதிரியான ஒரு சதுர ஓட்டையை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு டிராகன் ஹோல்னும் பேர் வச்சிருக்காங்க. நம்பர் 5 சர்க்கஸ்ல எல்லாம் யானைகள் இப்போ அது ஸ்டன் பண்றத பாத்திருப்பீங்க. ஆனா ஒரு யானை சமய கிரிக்கெட் விளையாடுறத பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லன்னா ரீசெண்டா இன்டர்நெட்ல வைரலான இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல கேரளாவை சேர்ந்த கொஞ்சம் பசங்க யானையோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த யானை போடுற போல எவ்வளவு அழகா பேட்டை வச்சு அடிக்குதுங்கிறத பாருங்க. உண்மையாவே இது ஒரு அமேசிங்கான விஷயம் தான். நம்பர் 4 இந்த உலகத்துல பார்த்தாலே பயம் வர்ற மாதிரியான நிறையவே பயங்கரமான இடங்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் மெக்சிகோல இருக்கிற சான் லூயிஸ் காட்டுக்குள்ள இருக்குது. ஸ்கிரீன்ல கிணறு மாதிரி தெரியற இந்த ஓட்டையோட பேர் தான் கேவ் ஆஃப் சோலோ. இந்த ஓட்டை கிட்டத்தட்ட 12,000 feet ஆழமானதான். இந்த ஓட்டைக்குள்ளே நிறையவர் அட்வென்ச்சர் பண்றதுக்காக பாராசூட் மாட்டிக்கிட்டும் உள்ள குதிக்கிறாங்க. இந்த மாதிரியான இடத்துல குதிச்சு அட்வென்ச்சர் பண்ணணும்னா தைரியம் x100 தான் வேணும். நம்பர் 3 இதுவரைக்கும் நம்ம நிறையவே ட்ரெயின்ஸ் பார்த்திருப்போம். ஆனா இப்போ அது மூங்கிலால உருவாக்கப்பட்ட ட்ரெயினை பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லைன்னா இந்த ட்ரெயினை பாருங்க. இந்த ட்ரெயினோட பேர் தான் நோரி. இந்த ட்ரெயின் மேக்ஸிமம் 50 km/h ஸ்பீட் வேகம் வரைக்கும் போகுமாம். இந்த ட்ரெயின் அதிகமா கம்போடியால தான் யூஸ் பண்றாங்க. அதுவும்
எதுக்காகனா டூரிஸ்டை சுத்தி காட்டுறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு ட்ரெயினை வச்சிருக்காங்களாம். இந்த ட்ரெயின்ல இருந்து சுத்தி பாக்குறதுக்காகவே வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் கம்போடியாக்கும் போவாங்களாம். நம்பர் டூ, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தேசிய கொடி இருக்குது. இந்த எல்லா நாடுகள்லயுமே எந்த நாடு அவங்களுடைய தேசிய கொடி எல்லாத்த விட மிகப்பெரிய தேசிய கொடியா உருவாக்கி இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அது வேற எந்த ஒரு நாடு இல்ல, நம்ம இந்தியா தான். இந்தியால 152வது மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி 1000 கிலோ வெயிட் 37500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள தேசிய கொடியை உருவாக்கி அதை லடாக்ல இருக்கிற மலை மேல இந்த மாதிரி விரிச்சிருக்காங்க. நம்பர் 1, முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு மொபைல் போன் வாங்கினோம்னா அதோட சேர்த்து ஒரு இயர்போனும் ஃப்ரீயாவே கிடைக்கும். ஆனா இப்ப எல்லாம் மொபைலோட சேர்த்து இயர்போன் தர்றதை நிறுத்திட்டு நிறைய கம்பெனிஸ் இயர்போனுக்கு தனியா ஒரு விலையை போட்டு அதை தனியாவே விற்க தொடங்கிட்டாங்க. இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயுமே நடந்தாலும் பிரான்ஸ்ல மட்டும் இது நடக்கவே நடக்காது. ஏன்னா பிரான்ஸ்ல ஏதாவது ஒரு மொபைல் கம்பெனி இயர்போன் இல்லாம மொபைல வித்தாங்கன்னா அடுத்த நாளே கம்பெனியை மூடிட்டு போயிருங்கன்னு சொல்லி பிரான்ஸ் கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் போயிருமா. அதனால பிரான்ஸ்ல விற்கப்படுற எல்லா மொபைலோடையும் சேர்த்து இயர்போன் கண்டிப்பா கொடுத்ததான் ஆகணும். பிரான்ஸ்ல இந்த மாதிரி இயர்போனை கண்டிப்பா எதுக்காக கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, காது கிட்ட வச்சு நம்ம போன் பேசும்போது நெட்வொர்க்ல இருந்து வர ரேடியோ ஃப்ரீக்வன்சி நம்ம தலையும் உடம்பையும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்குமா. அதனால பிரான்ஸ் கவர்மெண்ட் அவங்க நாட்டு மக்களோட ஹெல்த் கேர் பண்ணி எல்லா கம்பெனியும் கண்டிப்பா மொபைலோட சேர்த்து இயர்போனும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இந்த ரூல கொண்டு பிரான்ஸ் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்குதுன்னா, ஐபோன் கம்பெனி பிரான்ஸ் கவர்மெண்ட் சொல்றதை கேட்காம இயர்போன் இல்லாம வித்தனால டைரக்ட் ஐபோன் கம்பெனிக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அந்த நோட்டீஸ் மூலமா ஒன்னு மொபைல் கூட இயர்போன கொடுங்க இல்லனா நாட்டை விட்டு வெளியே ஓடி போயிருங்கன்னு சொல்லிருந்தாங்களாம். அதனால ஐபோன் கம்பெனியும் மொபைலோட சேர்த்து ஃப்ரீயாவே இயர்போட் கொடுக்கறாங்க. பிரான்ஸ்ல இருக்கிற இந்த ரூல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் மூலமா சைன் அப் பண்ணீங்கன்னா டெஸ்லாவோட ஃப்ரீ ஷேர்ஸ் உங்க ரிவார்ட் செக்ஷன்ல கிடைக்கும். இதை நீங்க ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணாலும் ஓகே. ஆனா சைன் அப் பண்ணும்போது ஃபிட்டஸ்லாங்கற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்லாவோட ஷேர்ஸ் கிடைச்சிரும். இதே போலவே இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பக்கம் மறந்துடாதீங்க. இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையிலும் டட்டா பை பை.